தேசிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் சவால்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியுடன் முடிவடைவதில்லை. உண்மையான சவால்கள் அங்குதான் தொடங்குகின்றன. இந்த வெற்றி 70 வருட கால ஊழல் அரசியலை அனுபவித்த மக்கள் தேக்கி வைத்திருந்த வெறுப்பின் ஒரு பிரதிபலிப்பேயாகும். 2015 முதல் மக்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களித்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே ஊழல் எமது நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியில் முக்கியமான காரணி இல்லை. பொருளாதார நெருக்கடியினூடாக வெற்றிகரமாக நாட்டை வழிநடத்துவதும் உறுதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுமே ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கான பிரதான சவாலாகும். இந்த பயணத்துக்கு தயாராவதற்கான பரீட்சை களமாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் அமையப் போகின்றது. சிக்கல் இல்லாமல் சீரான முறையில் பணியாற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாராளுமன்ற பெரும்பான்மை தேவை. தேர்தலுக்கு பிறகு ஏனைய முக்கிய கட்சிகள் அவற்றின் சொந்த அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கு சேர்ந்து பணியாற்றும். ஏனைய கட்சிகளை போலன்றி மிகவும் உறுதியான தேர்தல் தொகுதி அல்லது மாவட்ட அடிப்படையிலான தலைமைத்துவம் ஒன்றும் இல்லாமல் இருப்பது தேசிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினையாகும். கோட்டபாய ராஜபக்ச 2019 ஜனாதிபதி தேர்தலில் 16 மாவட்டங்களில் வெற்றி பெற்றார். அவற்றில் 15 மாவட்டங்களில் அவர் 50%-க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். 4 மாவட்டங்களில் அவர் 60%-க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். இந்த தடவை திசாநாயக்க 15 மாவட்டங்களில் வெற்றி பெற்ற அதேவேளை அவற்றில் 4 மாவட்டங்களில் மாத்திரமே 50%-க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். எதிலுமே 60%-க்கான வாக்குகளை பெறவில்லை. இந்த பின்புறத்தில் நோக்கும்போது அரசாங்கத்தை அமைப்பதற்கான சாதாரண பெரும்பான்மையை பெறுவது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சவாலாக இருக்க போகின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரதான அரசியல் கட்சிகள் அரசியல் அதிகாரத்தை தக்கவைப்பதற்கு பல்வேறு திட்டங்களை வகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பிரதான அரசியல் கட்சிகள் அல்லாதவை ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஆசனங்களை பெற தவறினால் அவற்றின் எதிர்கால இருப்பு நிச்சயமற்றதாக வந்துவிடும். ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் மக்களின் நம்பிக்கையை பெற்று தேர்தல் வாக்குறுதிகளில் சிலவற்றை நிறைவேற்றுவதை நோக்கி நகர தொடங்குகின்றார்கள். ஊழலை ஒழித்துக்கட்டி சிறந்த சமூக சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் நல்லாட்சியை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகளை எடுப்பதில் ஏனைய முன்னைய அரசாங்கங்களில் எந்த ஒன்றையும் விட பெருமளவுக்கு சிறப்பான முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை. சட்டவிரோத செயல்களுக்காக அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை பொறுப்பு கூற வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இருக்கின்றது. இதுவரை காலமும் அரசியல்வாதிகளும் ஏன் அவர்களின் ஆதரவாளர்களும் கூட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுவிட்டு அவற்றின் விளைவுகளுக்கு முகம் கொடுக்காமல் தப்பிச் செல்லக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதியும் அவரது பொருளாதார ஆலோசகர்களும் உகந்த முறையில் பொருளாதாரத்தை முகாமை செய்து பொருளாதார மீட்சியை நோக்கி எம்மை வழிநடத்துவார்களாக இருந்தால் நாளடைவில் ஏனைய அரசியல் கட்சிகள் பொருத்தமற்றவையாக மாறிவிடக்கூடும். இந்த சாத்தியப்பாடு அந்த கட்சிகளை பொறுத்தவரை அவற்றின் இருப்புக்கான ஒரு போராட்டமாக பாராளுமன்ற தேர்தலை மாற்றியமைக்கின்றது. சிறுபான்மை கட்சிகள் உட்பட இலங்கையில் உள்ள சகல பிரதான கட்சிகளும் மிகவும் உறுதியற்றவையாகவும் மக்களால் நிராகரிக்கப்படுகின்றவையாகவும் மாறியிருக்கின்றன. பிரதான கட்சிகள் எதிர்வரும் தேர்தலுக்காக கூட்டணிகளை அமைப்பதில் நாட்டம் காட்டின. தமிழ் முஸ்லிம் மற்றும் மலையக மக்கள் தங்களது அரசியல் தந்திரோபாயத்தை மாற்றியமைத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுதிப்பாட்டை உத்தரவாதம் செய்ய வேண்டியது அவசியமாகும். ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஊழல்தனமான அரசியல்வாதிகளுடன் தேசிய மக்கள் சக்தியை கைகோர்ப்பது சாத்தியமில்லை. அதனால் சிறுபான்மை குழுக்களிடமிருந்து நம்பகமான பங்காளிகளை அவர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சிறுபான்மை குழுக்கள் மத்தியில் ஐக்கியத்தையும் கலாச்சார வேறுபாடுகளின் தனித்துவத்தையும் பேணுவதற்கு இனத்துவ மற்றும் மத அடையாளங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது இன்றியமையாததாகும். ஆனால் இது அரசியல்வாதிகளின் அல்லது அரசியல் கட்சிகளின் இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது. புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு புதிய மூலோபாயங்களை கடைபிடிக்கக்கூடிய புதிய அரசியல் தலைவர்கள் எமக்கு தேவை. பெரும்பான்மை சமூகத்தின் மதத்துக்கும் மொழிக்கும் ஒரு விசேட அந்தஸ்தை வழங்குகின்ற அரசியல்
அமைப்பை கொண்ட இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இனத்துவ குழுக்களுக்கும் மத ரீதியிலான குழுக்களுக்கும் அவற்றின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை பெரும்பாலும் தனியான ஒரு அரசியல் விவாதத்தை வேண்டி நிற்கின்றது. பல வருடகால மோதல் அரசியலை கடந்து வந்த பிறகு எமது அரசியல் அடையாளத்தை பேணுகின்ற அதேவேளை அபிவிருத்தி செயல்முறைகளின் ஊடாக எமது மக்களின் சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்துவதற்கு அதிகாரத்தில் இருக்கும் கட்சியுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான இந்த செயல்முறையில் விட்டுக் கொடுப்பு அவசியமாகும். நல்லெண்ணமும் பரஸ்பர மதிப்பும் புரிந்துணர்வும் இருக்குமானால் பிரகாசமான எதிர்காலம் ஒன்றை நம்பிக்கையுடன் எம்மால் நோக்க முடியும்.